வணக்கம் மக்களே, நான் உடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சனி திசையில் வரக்கூடிய சூரிய புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். அது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கவிதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சனி திசையில் வந்து முதல் 9.5 ஆண்டுகள் தான் ரொம்ப கடினமாக இருக்கும், அதுக்கடுத்த 9.5 ஆண்டுகள் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, ஆனால் வந்து சனி திசையில் வரக்கூடிய புதன் சுக்கரன் குரு புத்தி மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த இரண்டாம் பகுதி எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதாவதுங்க, சனி திசை அப்படின்னாவே கடினமாக தான் இருக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிற ஒரு கர்மகாரகன் உங்களுடைய கர்மாக்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை தன்மை மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைய வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய கர்மாவை நீங்கள் எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உயிரோட இந்த உடலோடு இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்க முடியும், அனுபவித்து கழிக்க முடியும். ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து ஆன்ம ரூபத்தில் இருக்கிறப்ப உடல் இல்லாத ஒரு நிலையிலையும் நம்ம வந்து இருப்போம். அப்போ வந்து நம்மளால் வந்து எந்த கர்மாவையும் சேர்க்கவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற அந்த உடல் மனம் அப்படிங்கிற இரண்டும் நமக்கு இருக்கிறப்ப தான் நம்மளால் நம்மளுடைய அந்த கர்மிக் பேக்லாக்ஸை கர்மாவை நம்மளால் கழிக்க முடியும். பீட் அ குட் கர்மா, பீட் அ பேட் கர்மா நம்மளால் பண்ண முடியும், சரிங்களா? சனி திசையை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் 9.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனதால் அதாவது நம்ம செலுத்த வேண்டிய கர்மாக்களை கழிக்கும் காலமாக அது செயல்படும். அதாவது ஒருத்தனுக்கு வந்து உடல் உபாதை ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கான், அதாவது அவன் வாழ்க்கை சுற்றம் நல்லா இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை வந்து அவனுடைய குடும்ப உறவு எல்லாமே நல்லா இருக்காங்க, ஆனால் ஒரு சின்னதாக ஒரு அடிப்படுது அப்படின்னா ஒரு கட்டுக்கட்டிட்டு கூட அவரோட மனசு வந்து நல்லா இருந்துச்சுனாக்க பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒருத்தன் மனதால் வந்து ரொம்ப நொடிஞ்சு நொந்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் வந்து பெரிய மாளிகையில் இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, மனதால் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், மனதால் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து வலி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலை விட. இப்போ நம்மளுடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா, ரிலீஜியன் இருக்கு இல்லையா, மதம் சார்ந்த விஷயங்களில் நிறைய இந்த உடல் சார்ந்த பரிகாரங்களை வந்து பண்ணுவாங்க. நீங்கள் மக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க, மாலை போட்டு சபரிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாதை இதெல்லாம் நடந்து போவாங்க, உடலை வருத்திட்டு மார்கழி மாதத்தில் பச்சை தண்ணியில் விடிய காத்தில் குளிக்கிறது, துண்டு போட்டு படுத்து தூங்கிறது, அதாவது அழகு குத்துறது, இது மாதிரி உடலை வருத்திக்கிற நிறையா விஷயம் ஏன் மனிதன் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், அதுக்கான காரணம் என்னென்னா, நான் வந்து உடலால் அதாவது உடலால் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நான் அதிகமாக்கிக்கிறேன், நான் இன்னும் நிறையா செய்கிறேன், எனக்கு மனதால் அனுபவிக்க வேண்டிய அதாவது கஷ்டங்களை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடு, துன்பம் கஷ்டம் இதிலிருந்து என்னை விடுவி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கும் ஒரு முறை தான், இதுக்கு பதிலாக நான் அது தரேன் அப்படின்னு உடலால் துன்பங்களை நான் வந்து அனுபவிக்கிறேன்னு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பரிகாரங்கள். ஸோ அந்த சனி திசையினுடைய முதல் பாதினா, சனி திசை ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்குது, சனி புத்தியில் ஆரம்பிக்குது. சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வர புதன் புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அதே பிரச்சனைகளில் இருந்தாலும் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மன ஒரு நிம்மதி அதாவது ஒரு ரிலீஃபை கொடுத்து உங்களை ஒரு வித்தியையை வந்து கற்றுக்க வைப்பார், ஒரு விஷயத்தை உங்களை வந்து உங்களுடைய வாழ்வாதாரமாக மாற்றக்கூடிய ஒரு வித்தியை கற்றுக்க வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய கேது புத்திங்கிறது மிக 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 கடுமையானது. நான் சொல்லியிருந்தேன், சனி திசையில் வரக்கூடிய கேது புத்தி தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான புத்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சுக்கர புத்தி, சுக்கர புத்தி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி, ஏன்னா வந்து அந்த ராக் பாட்டமை ஹிட் பண்ணோன்னே திருப்பி நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எலிவேட் ஆனால் தான், கொஞ்சம் மேம்பாடான நிலைக்கு வந்தால் தான் உடல் அளவில் செலுத்தக்கூடிய கர்மாக்களுக்கு நீங்கள் தயாராக முடியும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு திருப்பி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களை அந்த ஒரு மனதளவில் திருப்பி வந்து பொன்பொருள் சேர்க்கை, திருப்பி வண்டி வாகனம், திருப்பி வந்து ஒரு ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு மேம்பாடான நிலைக்கு, கேது புத்தியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல நிலைக்கு ஏன் வந்து சனி பகவான் கொண்டு வருவார்னா, அவருடைய அந்த இரண்டாம் பகுதியான 9.5 ஆண்டுகள் மனதால் அனுபவிக்கும் துன்பங்கள் பெருசாக இருக்காது, உடலால் அனுபவிக்கும் துன்பங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த ஆம்பிஷியஸாக அதான் சொன்னேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாற்றம், நீங்களே வந்து உங்களை ஒரு வேற ஒரு மனிதராக பார்க்குற ஒரு நிலைக்கு மாறும்பொழுது அதுக்கான முயற்சிகள் எடுத்து வைக்கும்போது அதில் என்னென்ன மாதிரியான கர்மாக்கள் தோல்விகள் போராட்டங்கள் இதெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் 2.5 ஆண்டுகள். 9.5 வருஷம் முடிஞ்சுனாக்கா
அப்படியே கேக் வாக்கா அடுத்த 9.5 வருஷம் இருந்துரும் அப்படின்னு கிடையாது. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, அதில் தோல்வி ஏற்படுத்தி திரும்பி திரும்பி செய்கிறீங்க அப்படின்னா தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போய் உட்காந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அது வந்து கொடுப்பனை, ஒரு வரம், பூன் பிறக்கும் போதே கிடைச்சது. சனி அப்படிங்கிறவர் அந்த தன்மை மாற்றத்தை உருவாக்கக்கூடியவருங்கிறதுனால இப்போ உங்களுடைய இரண்டாம் பகுதி சேலஞ்சஸ் எல்லாமே உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களா, அதாவது நீங்கள் உழைக்க கூடிய நேரமாகவும் தொடர் முயற்சிகள் செஞ்சு முன்னேறக்கூடிய நேரமாகவும் அது மாதிரி அமையும். முதல் 9.5 ஆண்டுகள் மனதால் அனுபவிக்கும் கர்மாக்களும், இரண்டாம் 9.5 ஆண்டுகள் உடலால் அனுபவிக்கும் கர்மாக்களும் பொருளளவில் மேம்பாடும் ஏற்படும் காலமாக சனி திசையில் பொதுவாக இருக்கும். இப்போ சனி திசையுடைய இந்த கதிரோன் புத்தி, அதாவது சூரிய புத்தி வந்து அந்த 2.5 ஆண்டுகளில் வரும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். புலிப்பானி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தானென்ற காரி திசை கதிரோன் புத்தி தயவில்லா மாதம் அது 11 ஆகும், நான் என்ற நாள் அதுவும் 12 ஆகும். 11 மாதம் 12 நாள் வந்து இந்த புத்தி நடக்கும். நன்மையில்லா அதன் பலனை நவிழ கேளு, ஊன் என்ற சுரபியிடே ரத்தம் ஏறும், உதிரத்தால் சூளை நோய் உடனே காணும், மானென்ற மனைவியரும் மக்கள் தானும், மயங்குகின்ற நோவதினால் வருத்தங்கானே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உடம்பு சரியில்லாமல் போகும், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், வீட்டில் இருக்க மனைவி குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். புரியுதுங்களா? இப்போ இவங்களுக்கு இந்த உடல் பாதிப்பை கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த இந்த திசையில், அதாவது சனி திசையில் வரக்கூடிய சூரிய புத்தி என்ன பண்ணணுன்னு கேட்டால், இந்த சனி சூரியன் காம்பினேஷன் வந்து மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒருத்தவங்களை பெரிய ஆளாக்கும். அதாவது இப்போ நீங்கள் இரும்பு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு காப்பர் அலுமினியம் ஒரு பாத்திரக்கட்டை வச்சுருக்கீங்க, ஒரு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காப்பர் லைனு, ஒரு வயரிங், அலுமினியம், இது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் மெட்டல் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு லாபம் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி, அந்த மெட்டல் ஓரியன்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூம் ஆகும். அந்த விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தையில் வந்து ஈடுபடுற ஒரு நபராகவே இருக்கீங்கன்னா கூட, இந்த ஸ்டீல் செக்டர்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான பங்குகள் நீங்கள் வாங்கி விற்கும்பொழுது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லக்கூடியதில் கூட வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த நீங்கள் வந்து இந்த ஸ்டீல் சம்மந்தமான வர்த்தகங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு மெட்டல் உலோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். வாணிகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி சூரியன் அந்த தசாபுத்தி பீரியடில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு வெளியூர், அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று, ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது சொந்த ஊரை குறிக்கிற கிரகம், சனிங்கிறது அயல் நாட்டை குறிக்கிற கிரகம். ஸோ அவருக்கு கீழே, அதாவது சனியுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த சூரியன் வர காலம் அப்படிங்கிறது வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் கிரியேட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னுடைய நண்பனுடைய ஒரு ஜாதகத்தில் நான் வந்து இதை பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து சனி திசையில் சூரிய புத்தி வந்துச்சு. சரிங்களா? அவருக்கு வந்து ஐடியில் இருந்தார், வெளிநாடு, அதாவது அவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மனைவி குழந்தைகளோடு அவர் வெளிநாட்டுக்கு போனார். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு நுரையீரல் நோய் ஒன்று வந்தது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெளிநாட்டில் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கவர்டு, கவர்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கும் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க அரசாங்கமே வந்து எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு அவங்கள சரி பண்ணாங்க. இப்போ இவர் வெளிநாட்டுக்கு போனார், சம்பாரிச்சார், அதாவது அந்த உலகாயுத விஷயங்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அவருடைய மனைவிக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டது. இவர் சொன்ன எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே பொருந்தது பாருங்கள், மான் என்ற மனைவியரும் மக்கள் தானும் மயங்குகின்ற நோவதினால் வருத்தங்கானே. நான் இந்த லைனை அவருக்கு படித்து காமிச்சேன் என்னோட நண்பருக்கு. இப்போ பார்த்தியாயா, உனக்கு சனி திசையில் சூரியன் புத்தியில் பாரு, உனக்காக 8000 வருஷத்துக்கு முன்னாடி புலிப்பானை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான், அதாவது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்களுடைய அந்த, அதாவது நீங்கள் குரு திசையில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் உங்களை வந்து ஒரு உருவமைச்சு கட்டமைச்சு வச்சுருந்தீங்களோ அது எல்லாம் மொத்தமாக சரிஞ்சு உங்களை ஒரு 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களை தரமட்டமாக்குறது வந்து பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் நடக்கும், சனி திசையோட முதல் பகுதியில் நடக்கும். இரண்டாம் பகுதியில் திருப்பி உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த உருவாக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சேலஞ்சஸ், அதாவது உங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள்னால தான் அந்த உருமாற்றம் நடக்குமோ ஒழிஞ்சு, கேக் வாக்காக இந்தாங்க வாங்க உங்களோட சனி திசையோட 9.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எல்லாமே உங்களுக்கு கையில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது.
போராட்டங்கள் இருக்கும். ஆனால் என்னென்னா பொருளாதார மேம்பாடுகள் அப்படிங்கிறது இந்த சுக்கர புத்தியை தாண்டினோடனே நடக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க வந்து சனி திசையில் வரக்கூடிய இந்த சூரிய புத்தி தரக்கூடிய பலன்கள். அதாவது சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது, சனி அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம் சரிங்களா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாயு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நெருப்பு கிரகம், ஒளி கிரகம் அது. இது இரண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா நேர் எதிர் கிரகங்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா சனியை வந்து மகான் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியன் வந்து தந்தைன்னு சொல்லுவாங்க. இவங்க இரண்டு பேத்துக்குமே ஆகாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் சனி சூரியன் சமசப்தமமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, ஏழு கேளாக பார்த்துக்கிட்டாலும் சரி, ஒரே வீட்டில் சேர்ந்து இருந்தாலும் சரி, தந்தை மகனுக்கு ஆகாது. ஒன்று தந்தை மகன் பிரிஞ்சு வாழ்கிற ஒரு சூழ்நிலை வரும், தாத்தா பாட்டி இருப்பாங்க, பையன் போய் அப்படியே தாத்தா பாட்டிக்கிட்டே வளர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், இல்லை ஹாஸ்டல்லேருந்து வளர்கிற சூழ்நிலை ஏற்படும், இல்லை ஒரே வீட்டில் இருக்காங்கனாக்கா தந்தைக்கு ஏதாவது வந்து ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம்னு எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி நிலை ஏற்படும். ஒருவேளை தந்தைக்கோ மகனுக்கோ ஆயுளில் வந்து உச்சம் இருந்துச்சுன்னா, பங்கம் இருந்துச்சுனாக்கா யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் போகிற சூழ்நிலை கூட உருவாகும். இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து சூரியன் சனி சேர்க்கை. புதன் சுக்கரன் சேர்க்கை வந்து அதே மாதிரி தான் ஒரு ரொம்ப உத்து பார்க்க வேண்டிய ஒரு காம்பினேஷனில் புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது. அடுத்து வந்து குரு சுக்கரனுடைய சமசப்தம பார்வைகள் இருந்தால் எப்படி, இது மாதிரி நிறைய ஆஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து இந்த சனி சூரியன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்பினேஷன். ஸோ சனி திசையில் வரக்கூடிய சூரிய புத்தி அப்படிங்கிறது, அதாவது சுக்கர புத்தியிலிருந்தே அந்த பொருளாதார மேம்பாட நோக்கின ஒரு நகர்வு இருக்கும். ஆனால் போராட்டங்கள் அப்படிங்கிறது சனி திசை முழுக்க 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 இருக்கும். ஆனால் இரண்டாம் பகுதி அப்படிங்கிறது மனதால் இல்லை உடலால், அதாவது அந்த நீங்கள் வந்து தேறி வந்துடுவீங்க உங்கள் மனதளவில். நீங்கள் வந்து போராடுறதுக்கான அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்கு நீங்கள் தயாராகிற ஒரு காலமாக வந்து அந்த இரண்டாம் 9.5 ஆண்டுகள் நடக்கும். ஏன்னா அந்த சுக்கரபுத்தியில் அந்த மாறுதல்களை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி, சரி ஓகே பார்த்துரலாம், நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பார்க்கலான்னு நீங்கள் திரும்புவீங்க. அதுக்கான சேலஞ்சஸ் வரும், அந்த படிநிலைகளை கடக்கிற மாதிரி இருக்கும். நான் அடுத்தடுத்து சந்திர புத்தி செவ்வாய் புத்திக்கெலாம் தனித்தனியாக வீடியோ போடுறேன். தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருக்க பட்சத்தில் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.